நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குடும்ப தலைவிகளுக்கு நற்செய்தி. குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் ரூபாய் 12,000 வழங்க தமிழக அரசு உத்தரவு. நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஸோ அந்த அறிவிப்பு பத்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் செய்யும் வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்துல சோவாக்கூடிய பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஆளுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம SK24/7 சேனல்ல அப்டேட் பண்ற அனைத்து அப்டேட்ஸையும் எப்போ முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு அருமையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஒரு ஜாப் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். ஸோ இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டும் இருந்துச்சுனாலே போதும், பெர் மந்த் சேலரி 30,000 குறையாம சம்பாதிக்க முடியும். இதற்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணணும் விருப்பம் இருக்கக்கூடியவங்க, நீங்க எம்ப்ளாயிஸாக இருக்கலாம், அன்எம்ப்ளாய்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது ரிட்டையர்டு பர்சனாக கூட இருக்கலாம், அல்லது நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாப் மூலயமா உங்களால் அருமையான இன்கம் எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் மூலயமா நீங்களும் நல்ல ஒரு சேலரி எடுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கும். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1,000 வழங்கும் திட்டம் மிக முக்கியமானது. மாதம் 1,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வழங்க போகிறாங்க. வருடத்திற்கு 12,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்பாங்க. குடும்ப தலைவர் பெண்ணாக இருந்தால் மட்டுமே உதவித்தொகை கிடைக்கும் என தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இல்லத்தரசிகளுக்கு உதவி வழங்குவதே நோக்கம். குடும்ப தலைவரின் பெயரை மாற்ற தேவையில்லை. ஸோ குடும்ப தலைவர் பெண்ணாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லத்தரசிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதே நோக்கம். குடும்ப தலைவரின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற தேவையில்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஸோ குடும்ப தலைவிகளுக்கு இனிமேல் 1,000 ரூபாய் வழங்குவதற்கான திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா இது மூலியமாக 12,000 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கிடைக்கும். ஸோ இந்த அறிவிப்பு தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஸோ இது போல மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் சோவாக்கூடிய பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆளுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம SK24/7 சேனலில் அப்டேட் பண்ணுற அனைத்து அப்டேட்ஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இது பற்றின சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழ் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி நீங்கள் எதுவும் பர்சனலாக டவுட் கேட்கணும் அப்படின்னா கீழே நம்ம சேனலோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு தேங்க்யூ. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டாடா, பை பை.